வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ் கார்டன்ஸ். நான் உங்கள் கஸ்தூரி. நான் இன்னைக்கு என்னோட டெரஸ் கார்டன் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். என்னோட டெரஸ் கார்டன், நான் 7 வருஷமாக டெரஸ் கார்டன் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோட டெரஸ் கார்டனில் நிறைய வகையான பழச்செடிங்கோ பூச்செடிங்கோ காய் செடிங்களை வளர்த்துட்டு வந்துட்ருக்கேன். என்னோட டெரஸ் கார்டன் ஆர்கானிக் முறையில் தான் நான் வளர்த்துட்டு வந்துட்ருக்கேன். இனி வரப்போகிற வீடியோஸில் எப்படி டெரஸ் கார்டனை பராமரிக்கிறது, இது எப்படி ஃபர்டிலைசர் பண்ணலாம், எந்த வகையான, நான் யூஸ்வலாக ஆர்கானிக் லிக்விட் ஃபர்டிலைசர் தான் மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுறது. ஏன்னா நம்மளால் வந்து எப்பவுமே அதில் நோண்டி இந்த கம்போஸ்ட் அதெல்லாம் எப்பவுமே போட முடியாது. போடுறோம் 2 மந்த்ஸ் 1 மந்த்ஸ் அந்த மாதிரி கம்போஸ்ட் போடுறோம். எந்த வகையான லிக்விட் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரியான வீடியோஸை போடுறேன். என்னோடய வீடியோஸை என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய வீடியோஸை லைக் ஷேர் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். என்னோட டெரஸ் கார்டனில் பார்த்திங்கன்னா 7-8 வகையான வாட்டர் லில்லிஸ் நிறைய வகையான அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் வளர்த்துருக்கு. எனக்கு கார்டனிங் வந்து ஃபேஷன், அதனால் எனக்கு நிறைய வகையான அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் வளர்க்குற இது வந்து ஒரு ஹாபி. அப்புறமா நிறைய வகையான பழச்செடிங்கோ, விச் இஸ் ஆல் கிராஃப்டட், ஒட்டு போட்ட செடிங்கோ தான் என்கிட்ட இருக்கிறது. ஒரு சில செடிங்க மட்டும் நான் விதையால் வளர்த்தது. டூ டேக் ஃபார் எக்ஸாம்பிள், கிவி. கிவி ஃப்ரூட்டை வந்து நான் விதையில தான் போட்டு வளர்த்துருக்கேன். ஃபேஷன் ஃப்ரூட், ட்ராகன் ஃப்ரூட், இதெல்லாம் நான் விதையில வளச்சி வளர்த்த ஒரு செடி இருக்குது. பட் இது வரைக்கும் அதில் ஃப்ரூட்டிங் இல்லை, எக்ஸப்ட் ஃபேஷன் ஃப்ரூட், கிவி ஃப்ரூட், ட்ராகன் ஃப்ரூட். இப்போ தான் ஃப்ரூட்டிங்குக்கு வரப்போகுது. இனி வரப்போகிற வீடியோஸில் அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் எப்படி க்ரோ பண்ணலாம். அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் க்ரோ பண்ணுறது ரொம்ப ஈஸி, நம்மளுக்கு மனசுக்கு இதமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வாட்டர் லில்லி பூத்துச்சுன்னா கூட உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் என்னோடய அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் நான் எப்படி க்ரோ பண்ணுறேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டெரஸ் கார்டன் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா, இதை உங்களுக்கு எல்லாருமே எல்லா செடி வளர்க்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எப்படி, உங்களுக்கு ஒரு 4 வகையான காய் செடி, ஒரு 2 வகையான பழச்செடியிலேருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் உங்கள் டெரஸ் கார்டன். நான் அப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறேன், என்னோடய டெரஸ் கார்டன் பெரிய அளவில் என்னால் செய்ய முடிஞ்சது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Thank you.